இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா துபாய் மால்ல இருக்கோம் துபாய் மால் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மால் இன் ஏசியா துபாய் கண்ட்ரி வந்து டூரிசம்க்கு பேர் போனது எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இங்கே 84 மில்லியன் பீப்புள் வந்து விசிட்டர்ஸாக வராங்க தேங்க்ஸ் டு தி யூஇ கவர்மெண்ட் வி ஆர் பேக் வித் ஆல் ப்ரிகாஷனரி திங்ஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் திஸ் கோவிட்-19 இல்லைன்னா நம்மளால் இந்த மாதிரி சுற்றி பார்க்கவே முடியாது இந்த துபாய் மால் எங்கே இருக்குது அப்படின்னா டவுன் டவுன் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது இந்த துபாய் மால் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஷாப்பிங் மால் கூட இது மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் துபாய் இது ஒரு மோஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் கூட டூரிஸ்டாக வர யாருமே வந்து இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க இந்த மால் பார்த்தீங்கன்னா 2008 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இங்கே மோர் தென் 1200 ஷாப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் மால்க்கு வந்த உடனே கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எங்கே கார் பார்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிஷின் ஒன்று இருக்கும் அங்கேருந்து வந்து லொக்கேஷன் பார்க்கிங் லொக்கேஷனோட டிக்கெட் எடுத்துக்கோங்க மால் சுற்றி பார்த்த பிறகு நெக்ஸ்ட் திங் நம்ம தேடுறது வந்து கார் எங்கே பார்க் பண்ணோன்னு சொல்லிட்டு ஸோ உங்கள்கிட்ட பார்க்கிங் லொக்கேஷன் இல்லை அப்படின்னா எங்கே கார் பார்க் பண்ணோன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி அலைய வேண்டியதாக இருக்கும் என்னோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் அண்ட் இந்த மால்க்கு வந்து டைரக்ட் மெட்ரோ ஆக்சஸ் இருக்குது ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் திங் தட் மேக்ஸ் எவ்ரிபடி டு கம் டு திஸ் மால் இது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி பார்க் இங்கே வந்து நிறைய கேமிங் இருக்கும் இது வந்து பெய்ட் சர்வீஸ் லைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 dirhamsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஹாண்டட் ஹவுஸ் இது வந்து கிட்ஸானியா இட் கம்பைன்ஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ஸோ இட் ஹேஸ் சைல்ட் வெர்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபயர் ஸ்டேஷன் பேங்க்ஸ் அதெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு அந்த ஜாப் ரோலை பற்றி வந்து கற்றுக் கொடுப்பாங்க நாம் இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோர் இந்த செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து ஃபேஷன் அவென்யூ நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்குது இப்போ வந்து துபாய் சம்மர் சேல் நடக்குது அதனால் வந்து நிறைய பேர் ஷாப்பிங்காக வருவாங்க துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் டிசம்பரில் நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா 50% சேல் அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த டைமில் வந்து இந்த மாலில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும்
ஷோ இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். இங்கே இருக்க ஹியூமன் டைவர்ஸ் எல்லாமே வந்து ஃபைபர் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர், ரவுண்ட் ஷேப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டயமீட்டர் வந்து 30 மீட்டர் அண்ட் ஹைட் வந்து 24 மீட்டர், விச் மீன்ஸ் வாட்டர் ஃபால் வில் ரன் த்ரூ மால்ஸ் என்டையர் ஹைட். ஸோ எந்த ஃப்ளோர்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் இந்த வாட்டர் ஃபால் வந்து தெரியும். இது வந்து துபாய் அக்வாரியம், ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டேங்க் இன் தி வேர்ல்ட். டேங்கோட வெயிட் வந்து 245,614 kg அண்ட் டைமென்ஷன் இஸ் 51x20x11 meter, விச் இஸ் வெரி ஹியூஜ். இந்த ஒயிட் கலரில் நல்லா குண்டாக இருக்கிறது வந்து ரீஃப் ஷார்க். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு அண்டர் வாட்டர் அக்வாரியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங் அண்ட் டிஃபிகல்ட்டான ஒரு ஒர்க். பிகாஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஷார்க்ஸ் இருக்குது அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்குது, விச் ஐ டோன்ட் நோ திஸ் நேம்ஸ். இங்கே மோர் தென் 140 species இருக்குது, இன்க்ளூடிங் த ஷாக்ஸ் அண்ட் ஸ்டிங்ரேஸ். இந்த அக்வாரியம் டனல் வந்து 40 meters லாங் அண்ட் இங்கே கிளாஸ் பாட்டம் போட் ரைட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது வந்து ஒரு யூனிக் வியூ ஆஃப் தி டேங்க். நம்ம காலுக்கு கீழே வந்து அந்த டேங்க் இருக்கும். ஸோ நீங்கள் மேலேருந்து வந்து ஃபிஷர்ஸை பார்க்கலாம் அண்ட் ஏதாவது அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாக்ஸ் டைவ் இருக்குது. ஒரு ஃபியூ இன்ச்சஸ் தூரத்தில் வந்து நம்ம ஷாக்ஸை நேரில் பார்க்கலாம். I think that's a lifetime opportunity that anyone wants to get. And of course, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம். பட் இந்த மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகலாம். இந்த ஃபிஷ்க்கு பேர் வந்து ஸ்டிங் கிரேஸ். இது அழகாக கைட் மாதிரியே வந்து ஃப்ளை ஆகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து புர்ஜ் கலிஃபா அண்ட் புர்ஜ் கலிஃபா லேக் அண்ட் துபாய் ஃபவுண்டெயின். As we all know, Burj Khalifa is one of the tallest building. இது வந்து 2009 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அண்ட் பிகினிங் ஆஃப் தி 2010 வந்து ஓப்பன் பண்ணாங்க. இதோட ஹைட் வந்து 829.8 meter, விச் இஸ் அபவுட் 1/2 mile. ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு மச் டால் இட் இஸ். Thank you.
அண்ட் சூன் துபாய் வந்து இன்னொரு பெரிய பில்டிங்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஹார்ட் ஷேப் ரிஃப்ளெக்டிங் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் வந்து லவ் மீ. ஸோ இது வந்து புர்ஜ் கலிஃபா வியூவோட லைன் ஆகி இருக்கும். இது வந்து புர்ஜ் கலிஃபா லேக். இங்கே போட்டிங்லாம் போகலாம். போட்டிங் வந்து பெய்ட் சர்வீஸ், லைக் 70 தரம்ஸ் அந்த மாதிரி வந்து காஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக். இந்த லேக்கு பின்னாடி தான் வந்து புர்ஜ் கலிஃபா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஃபவுண்டெயின் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். COVID-19 ப்ரிகாஷனரிக்காக இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸஸ் வந்து போட்டிருக்காங்க எவ்ரி 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு. இதுக்குள்ளே நின்று தான் வந்து நம்ம ஃபவுண்டெயின் பார்க்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, ஒரே க்ரௌடடாக இருக்கும். பட் COVID-19 அப்படின்றதுனால அவங்க லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கூட்டம் ஒன்று அதிகமாக இல்லை. இப்போ வந்து ஃபவுண்டெயின் ஸ்டார்ட் ஆகுது வித் லைட்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் ஆன்.
இந்த ஃபவுண்டெயின் வந்து ஃப்ரம் 6 to 10 PM எவ்ரி 30 மினிட்ஸ் லாஸ்டிங் ஃபார் 3 மினிட்ஸ் வந்து போடுவாங்க. மால்லாம் சுற்றின பிறகு எங்களுக்கு ரொம்ப பசிச்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் KFC போயிட்டோம். ஸோ துபாய் மாலில் பார்த்தா நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.